சன்னியாசியாக வேஷம் போட்டுக்கொண்ட ராவணன் சீதை இருக்குமிடம் சென்று சீதையை பார்த்தான். தாம் அபஷ்யதே ததோ பாலம் ராமபத்னீம் யசஸ்வினீம் ரோஹிணீம் சசிநாகீனாம் கிரகவதே சதாருணாம். தாம் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார். அந்த சீதையை, எந்த சீதையைன்னா சூர்பனகையை வர்ணித்தாலே அந்த வர்ணனியின் வடிவமான சீதையை பார்த்தான். ராமனுடைய தேவியை பார்த்தான். புகழ்மிக்க அவளை பார்த்த உடனே எப்படி இருந்தான்னா, சந்திரன் இல்லாம ரோஹிணி எப்படி பிரகாசிக்கிறது இல்லையோ, ஒளி உள்ளதா இருக்கிறது இல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமான் ராமன் இல்லாத சீதையே கோள்களினாலே பீடிக்கப்பட்ட ஒருவன் எப்படி இருப்பானோ அப்படி பார்த்தான். பார்த்துட்டு கேட்கிறான், அம்மா நீ யாரு? காத்துவம் காஞ்சனவர்ணாமே, பொன்னிற மேனியராக இருக்கியே, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பட்டாடை அணிந்திருக்கின்ற பெண்ணே நீ யார்? கமல நாம் சுபாம் பத்மினி, நீ பார்க்கறதுக்கு தாமரை மலர்களினாலே ஒரு மாலை எப்பட்டிருக்குமோ அப்படி அந்த தாமரை மாலை போல் காணப்படுகின்றாயே பெண்ணே நீ யார் அப்படின்னா, சன்னியாசிக்கு அழகான்னு கேட்டு வியாக்கியானம் பண்ணான். அவன் மெய்யான சன்னியாசி இல்லை என்று விடைய எழுதுகிறான். சாருஸ்மிதே சாருதி, நல்ல புன்சிரிப்பை உடையவளே, அழகானவளே, சாருணேத்ரே, நல்ல அழகான கண்கள், விலாசினி, நல்ல திருமுகத்தை உடையவளே, மனோகர சிவேராமே, பெண்ணே உன்னுடைய அழகு இருக்க என்னுடைய மனதை ஈர்க்கிறது. எப்படின்னு கேட்டால், ஜலமே இல்லாத ஒரு நதியில ஜலம் திடீர்னு வந்தா எப்படி நதியினுடைய கரை ஈர்க்கப்படுறதோ அந்த மாதிரி நான் ஈர்க்கப்படுகிறேன் அப்படின்னு சொன்னான். யாருன்னு கேட்ட உடனே என்ன சொல்லி இருக்கணும், சீதை தசரதனுடைய மருமகள்னு சொல்லி இருக்கணும், சொல்லல. அவளுக்கு திடீர்னு பிறந்தா ஞாபகம் வந்துருக்கும், துஹிதா ஜனகஸ்யாஹம், என்ன யாருன்னா கேட்கிற, நான் ஜனகனுடைய பொண்ணு அப்படின்னா. இது உரையாசிரியர்கள் உரையாடினார்கள். கல்யாணம் ஆன பிற்பாடு ஒரு பெண்ணை பார்த்து, அம்மா நீ யார் அப்படின்னு கேட்டா, நான் இன்னாராத்து மாட்டு பொண்ணுன்னு சொல்லணுமே தவிர நான் இன்னாராத்து பொண்ணுன்னு சொல்லக்கூடாதான். அப்படி இன்னாராத்து பொண்ணுன்னு சொன்னா சொல்ல வருமா? அது ராமாயணத்திலே காட்டுறான். யாருன்னு கேட்டா தசரதன் மருமகள்னு சொல்லி இருக்கணும், சொல்லலையா? ஜனகனுடைய பொண்ணு அப்படின்னலாம். மைதீலஸ்ய மகாத்மனா, இதிலையினுடைய அரசன் இருக்கானே அவனுடைய மகள் நான். உஷித்வாதசிரமாக, 12 வருஷம் எங்க ஆத்துக்காரோட கூட சௌக்ஷமா அயோத்தியில இருந்த விஸ்வாமே, அங்க நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், அயோத்தியில வாழ்ந்துட்டு இருந்தேன். மம பர்தா மகா தேஜா, எங்க ஆத்துக்கார் யாருன்னு கேக்குறியா? ரொம்ப புகழ் உள்ளவர், வயசா பஞ்சவிம்சகா, அவருக்கு வயசு 25. ராவணன் யாருன்னு கேட்டதுக்கு இவர் விளக்கம்னா கொடுக்கிறார். ஏன்னா சீதை ராமனோட பெரியவன் ஒரு உபன்யாச உபன்யாசத்தை சொல்லிருக்கார். எனக்கும் கோபம், ராமாயணத்தை ஒழுங்கா பாத்துக்கணும். கல்யாணம் மாதத்தையும் சீதைக்கு வயசு 6, ராமனுக்கு வயசு 13, 12 வருஷம் வாழ்ந்திருக்கா. 13, 12, 25 சீதையை சொல்றார். வயச பஞ்சபிம்சகா, எங்க ஆத்துக்காருக்கு இப்போ 25 வயசு. எனக்கு என்ன வயசுன்னு கேட்கறியா? அஷ்டாதசி வருஷாணி மம ஜன்மன்கன்யதே, நான் இந்த உலகத்துல பிறந்து 18 வருஷம் மாறுது. எனக்கு வயசு 18, எங்க ஆத்துக்காருக்கு 25,
எனக்கு சீதைன்னு பேரு, ராமனுடைய மனைவி, ஜனகனுடைய பொண்ணு அப்படின்னா. சுவாமி இந்த காட்டுல தனியே அல்லாடுறதே, நீங்க யாரு அப்படின்னு சீதை கேட்டா. என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற, என்னதான் வேஷம் போட்டாலும் அவனவன் உள்ளத்துல என்ன இருக்கோ அது நிச்சயமா வெளியில தெரியும். நம்ம வேஷமானா போடலாம், உள்ளத்தை மறைக்கிறதுன்னு முடியாத காரியம். அகம் நான் அப்படின்னா, ராவணோ நாம ராவணன்னு பேரு, சீதே ரக்ஷோ கணேஸ்வரா, ராட்சசர்கள் இருக்காது இல்லையோ அந்த கூட்டத்துக்கெல்லாம் தலைவன். துவாம் து காஞ்சனவர்ண ராம், பொன்மயமான உன்னோட அழகை பத்தி கேள்விப்பட்டேன், உன்னை பார்த்தேன், ஆகவே உன்னிடத்துல பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா. நான் இந்த காட்டை சீதே பரிதரிசந்தி பாரியா பவதி மேயதி, நீ எனக்கு பாரியாக இருந்தால், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், வார்த்தை வரலந்து போட்டிருக்க, மனைவியாக இருந்தால் சொல்லல, என்னால் தாங்கப்படுபவளாக நீ இருந்தால். ஏன்னா மனைவியா இருந்தால் இங்க சொல்லப்படாது, வார்த்தைகளை அளந்து போட்டிருக்கார், பாரியன்னு தாங்கப்படுகின்றவர், என்னுடைய பாரியாக நீ இருந்தால் என்ன. அங்கே இருக்கின்ற பெண்கள் அத்தனை பேரும் உனக்கு பணிவிட பண்ணுவான், தேவலோக பெண்கள்லாம் இருக்கா, நாகலோக பெண்கள்லாம் இருக்கா, கந்தர்வ பெண்கள்லாம் இருக்கா, உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் பணிவிட பண்ணிட்டு இருக்கா, அவ அத்தனை பேரும் நீ என்னை பக்தாவாக ஏற்றுக்கொண்டால் உனக்கு பணிவுரை செய்வார்கள். ராவணே நயவ முக்தா தூ, அப்படி ராவணன் சொன்ன உடனே கோபமா சீதைக்கு, கூப்பிட்டான் ஜனக ஆத்மஜான், கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே சொன்ன, யார்கிட்ட பேசுறே நீ, எங்க ஆத்துக்காரர் யார் தெரியுமா, சர்வ லட்சண சம்பன்னம், எங்க ராமன் போல எங்க ஆத்துக்கார மாதிரி ஒரு ஆன்மகனை நீ பார்க்க முடியாது, அவன் ஜனதரிசன் இருப்பான், ஆனா அவன் சத்திய சந்தன், சத்தியத்தை காப்பாத்துறவன், அவனுடைய மனைவி நான். ஜனதரிசன் தப கோலத்துல எந்த காட்டுக்கு வந்திருக்கானே, அந்த செயற்கையான ராமன் அவனுடைய தேவினான், அவனுடைய பின்பற்றி நடக்கிறவள், அவன் எந்த தர்மத்தை பின்பற்றுவானோ அதே தர்மத்துல இருக்கிறவள். ராமன் யாரு கேட்கிறியா, மகாபாகும், அவருடைய நீண்ட கைகள், மகோரஸ்கம், அகந்த மார்பு, சிம்ம விக்காந்த காமீனம், அவர் நடந்தான்னா சிம்மம் நடந்து வர மாதிரி இருக்கும், ரிசம்ம சிம்மம், அவன் ரிசம்மனா வந்தவன், இப்போ சிம்மமா வந்திருக்கான், ராகவ சிம்மமா வந்திருக்கான், மூணு சிம்மம், மூணு சிம்மத்தை பத்தி பேசணும்னா நாலாவதா ஒரு சிங்கம் போனோம், முதல்ல ரிசம்மன், ரெண்டாவது சிம்மம் ராகவ சிம்மம்னு பேரு ராமனுக்கு, பின்னால ஒரு சிங்கம் வரப்போறது பாகவதத்துல, அவனுக்கு யாதவ சிம்மம்னு பேரு, ரிசம்மன், ராகவ சிம்மம், யாதவ சிம்மம், இந்த மூன்று சிம்மங்களையும் பத்தி பேசணும்னா கவிதாக்கிக சிம்மம் அப்படின்னு ஒரு சிம்மக்குள்ளயோ தேசிகன் அவதான் பேச முடியும். அப்படி இந்த தலைப்பது சிம்மங்களும் சிம்மமும், இந்த மூன்று சிம்மங்கள் அவர்களை சோத்திரம் பண்ண தேசிகன் நிசம் அசிம்மதம் காசம், அப்பன் ராமன் நடந்தா சிம்மம் மாதிரி நடந்து வருவான், அப்படி அகம் ராமம் மனுபுரதா, அப்படிப்பட்ட சிம்மம் போன்ற நடையை உடையவளா இருக்கின்ற என் அப்பன் ராமனையே பின்பற்றி வருகின்றவள் தான் அப்படின்னா. உடனே ராமன் என்ன அவ்வளவு அழகா அப்படி சொன்ன உடனே வர்ணிக்க ஆரம்பிக்கிறார், ஏ ராவணா சொல்றேன் கேளு, உனக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்திருக்கேன், சுதிதஸ்யேவ சிம்மஸ்ய மிருகசத்ரோ அவசஸ்வினாதிபிஷஸ்ய வதனாதே தம்சாபாதமிச்சசி, நீ என்னை அபகரிக்க நினைக்கிறியே
அந்த செயல் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, பசியோட சுதித்தஸ்ய ஏவ, பசியோடு இருக்க ஒரு சிங்கம், அதனுடைய வாயில எங்கேயோ ஒட்டின் இருக்கிற ஒரு பசு இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறதுக்கு பிரயாசப்படுறவன் கைய நீட்டினான்னா அவன் கதி என்னவோ அப்படிப்பட்ட கதி நீ அடைய போற. அது மாத்திரம் இல்ல, கொடிய விஷம் கொண்ட பாம்பு இருக்க, அந்த பாம்புடைய விஷப்பல்லு இருக்கு பாரு, அந்த விஷப்பல்ல கைய வச்சு அந்த விஷப்பல்ல எடுக்கணும்னு பாக்குற. இப்ப ராமும் சிம்மம், நான் அவன் வந்து அவங்கிட்ட பாதுகாப்புல இருக்கிறவள், நீ சிம்மத்தின் வாயில கைய வைக்கணும் பாக்குற, பைத்தியக்காரா அழிய போற. அதே மாதிரி ராமன் விஷம், இந்த விஷப்பல்லு நானு, ஆகையினாலே இது என் மேல கைய வைத்தியானா அந்த விஷம் நிச்சயமா உன்னை பாதிக்கும், ஆகையினாலே என்னை விரும்புவது என்பது தகாத செயல் அப்படின்னு சொன்னான். என் பைத்தியக்காரா மந்தரம் பர்வத சிரேஷ்டம், பெரிய மலைன்னு கேள்விப்பட்டிருப்பில்லையா, மந்தர மலை திருப்பாக்கடல கதையத்தை போட்டால, அந்த மலைய பாலிபியம் அர்த்தமிச்சதி, கையால தூக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பைத்தியக்காரத்தனும், எத்தனையோ ராட்சசர்கள் எத்தனையோ தேவர்கள் எல்லாம சேர்ந்து தூக்கி போட்ட ஒரு மலைய நீ ஒருத்த தூக்கணும்னு நினைக்கிற மாதிரி என்ன விரும்புறே, இது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். காலக்கூட்ட விஷம் பீத்வா, ஒருத்தன் காலக்கூட்ட விஷம்னு ஒரு விஷம், காலக்கூட விஷம்னா முகந்து பார்த்தாலே செத்து போயிடுவான். அந்த விஷத்தை குடிக்க வேற குடிச்சுவிட்டோம், உபத்திரவும் குடிச்சுவிட்ட பிற்பாடு நான் நன்னாகணும், உடம்பு தாவலியாகணும், குணமாகணும் அப்படின்னு விரும்பினா அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ அவ்வளவு பைத்தியக்காரத்தனம். அதை மாற்றான் மனைவியை விரும்புவது என்பது விஷத்தை சாப்பிடுவதற்கு சமமானது. விஷத்தை சாப்பிட்டவே தான் பிழைக்கணும்னு நினைச்சா அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ அவ்வளவு பைத்தியக்காரத்தனம். மாற்றான் மனைவியை விரும்பிவிட்ட ஒருவன் வாழ நினைப்பது அப்படின்னு சொன்னான். அது மாத்திரம் இல்லை, கண்ணு தும்பு விழுந்துருச்சு, என்ன பண்ணணும், துணியை எடுத்து வாயால் ஊதி ஊத்தி அதை எடுக்கணும், இல்ல பஞ்சாரம் எடுக்கலாம். ஒரு பைத்தியக்காரன் என்ன பண்ணானா, துரும்ப எடுக்கிறதுக்கு ஊசி மெல்லிசா இருக்கோ இல்லையோ, அந்த ஊசியினாலே கண்ணிலே விழுந்த தூசை எடுப்பதற்கு ஒருவன் முயற்சி செய்தால் அது எத்தனை பைத்தியக்காரத்தனமோ அத்தனை பைத்தியக்காரத்தனம். நீ என்னை விரும்புவது அக்ஷி சூஜா பண்ணிட்டு, ஊசியினால கண்ணில் இருக்கிற தூசை எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தன் கத்தி நின்னா தீட்டினானா, கத்தி கூறா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சானா, தன்னுடைய நாற்கால தடவி பார்த்தா அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ அவ்வளவு பைத்தியக்காரத்தனம் நீ என்னை விரும்புவது. சக்கரவர்த்தி திருமகனான ராமனுடைய தேவியா இருக்கிற என்னை நீ விரும்புறியே, அது மேலே கூறிய ஓமைகளுக்கு சமம், உன்னை நீயே அழிச்சிக்க பார்க்கிற. மட்டுமல்ல அவசிலாம் கண்டே, ஒருத்த சமுதிரத்துல விழுந்துட்டான், கரையேறணும் பார்க்கலாம், எதையாவது ஒண்ணு பிடிச்சிருந்து கரையேறதுக்கு பைத்தியக்கார திரும்ப கல்லை பிடிச்சிருந்தான்னா, இந்த கல்லினாலே கட்டப்பட்ட பிணைக்கப்பட்ட அவன் கரையேற முடியுமா? அந்த மாதிரி நீ என்னை விரும்பி உயிரோடு இருக்க போறது இல்லை. சூரியன் சந்திரன் இவா ரெண்டு பேரையும் கையினாலேயே பிடிக்க முடியும் அப்படின்னு பூமியில ஒருத்த நினைச்சான்னா அது எத்தனை பைத்தியக்காரத்தனமோ அத்தனை பைத்தியக்காரத்தனம். இவ்வளவு பேசுவானே, ஒரு ரெண்டே ஸ்லோகத்துல சொல்றேன் கேளு. யதந்தரம் சிம்மசகாலயோவனே, காட்டுல சிங்கமும் இருக்கு நரியும் இருக்கு, சிங்கமும் மிருகம்தான் நரியும் மிருகம்தான், ரெண்டு சமமாகுமா, ரெண்டு ஒப்பிட முடியுமா? சிங்கத்துக்கு நிகர் நரியா, ராமன் சிங்கம் நீ நரி, ஞாபகம் வச்சுக்கோ அப்படியோ. சாக்கடை இருக்க, இந்த சாக்கடையிலயும் ஜலம் இருக்கு, சமுத்திரம் இருக்க
அதுலயும் ஜலம் இருக்கு, இதுலயும் ஜலம் இருக்கு, அதுலயும் ஜலம் இருக்குன்னா சாக்கடை சமுத்திரம் ஆயிடுமா? ஆகவே நீ சாக்கடை என் ராமன் சமுத்திரம், அதை வச்சுதான் கட்டுரை எழுதினேன். இவ்வளவு தைரியமான ஒரு பெண் என் சீத்தை தான், வேற யாரும் கிடையாது. எங்க அம்மா மாதிரி தைரியமா ஒரு பெண் இந்த உலகத்துல என்னையும் கிடையாது. எவ்வளவு தைரியம், நீ சாக்கடடா. இப்போ மாத்திரா மனைவியை எப்ப விரும்பினியோ அப்பவே நீ மனுஷன் இல்ல, மிருகம், அதனால சிம்மம் நரின்னா. சிம்மத்திலேயும் கூட நரியும் என் கூட சொன்னான்னா ராமன் வசத்தி சொல்லி இவனை தாழ்த்தினான். அது மாத்திரமல்ல, சுராக்ரயம் சௌவீரகயோகோ, தேவர்கள் சுறாபானம் குடிக்கிறான். இந்த பூலோகத்தில் சொன்னான் தேவர்கள் குடிக்கிறாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னா, அவனும் குடிக்கிறான் நானும் குடிக்கிறேன் அப்படின்னு. பூலோகத்துல பொழிச்சு போன கல்ல குடிக்கிறவன் சுறாபானம், சுறா என்பது ஒரு கொடி, அந்த கொடியே நெருப்புல போட்டு காய்ச்சணும், காட்டினா அது வதங்கும், வதங்கினா பிற்பாடு பிழியணும், பிழிஞ்சா அதுலேருந்து ரசம் வரும், அந்த ரசத்தை சாப்பிட்டா உடல் எடுக்கிற நோய்கள்லாம் போகும். அதான் சுறாபானம். சுறாபானம்னா தேவர் குடிக்கிற கல்லுன்னு யாரோ சுரச்சிட்டான். சுறா என்பது ஒரு வகை கொடிங்கிறது தெரியாம அந்த கொடியே நல்லா காய்ச்சி பிழிஞ்சா அதுலேருந்து ரசம் வரும், அது சுறாபானம்னு பேரு, மருந்து. அதை சாப்பிட்றேன் தேவரம் தான் குடிக்கலாம், நானும் தான் குடிக்கிறேன்னு சொன்னா என்ன பட்டிகாரத்தனம் அப்படின்னா. பாடேபியம் கையினால இதை எல்லாம் தொடச்சுடும் பாக்கற. அது மாத்திரம் இல்லை, ராமனோட ஒப்பிட்டா நீ ஒண்ணுமே இல்லை. அடுத்து ஓமை சொன்ன, தங்கம் பார்த்திருக்கியா அதுவும் மின்றது, ஈயம் பார்த்திருக்கியா அதுவும் மின்றது, இதப்பா நானும் மின்றேன் அப்படின்னு ஈயம் தங்கத்தை பார்த்து சொன்னா, அது எத்தனை பைத்தியக்கார தரம். எதம் தரம் காஞ்சன சீசலையோ, சீசலம்னா ஈயம், ரெண்டுக்குள்ள என்ன வேறுபாடு தெரியுமோ அந்த வேறுபாடு. எதம் தரம் சந்தன பாரி பங்கையோ, சந்தனமும் குழம்பா இருக்கு, ஷேர் இருக்கும் இல்லையோ அதுவும் குழம்பா தான் இருக்கு, இதுவும் குழம்பா தானே இருக்கு. இந்த உடம்புல பூசிக்கலாம், எவனாவது எந்த பயனாவது சேர புசிக்குவானடா. சந்தனம் மாதிரியே இருந்தாலும் கூட சேரு சேருதானே, மனுஷன் மாதிரி இருந்தாலும் கூட நீ எப்போ மாற்றார் மனைவியை விரும்பினியோ அப்பவே நீ ஒரு சேரு. ராமன் சந்தனம், நீ சேரு. எதந்தரம் பக்தி விடாலே, காட்டுல யானையும் தெரிகிறது, காட்டு பூனைன்னு ஒரு பூனை இருக்கு, அந்த பூனையும் அப்படிதான் தெரிகிறது. என்னதான் பூனை காட்டில் தெரிஞ்சாலும் அது யானை ஆயிடுமா? அந்த மாதிரி ராமோட ஒப்பிட்டா ராமன் யானை, நீ காட்டு பூனை. ததந்தரம் தசரதனோட ஒரு மகன், தசரதனோட மகனான ராமோட ஒப்பிடத்தே, நீ அப்படி சாதாரணமானவன், எனவே எனது மனம் உன்னை விரும்பும் நினைக்கிறே பைத்தியக்காரா அப்படின்னு சொன்னா, கம்மன் ஒருபடி மேலே போனான், காதை மூடின்றாளாம். யாராவது குறை சொன்னா அடுத்த நிமிஷம் முடிக்கணும். செவிகளை தளிர்க்கையாலே சிக்குரசேமம் செய்தால், ராமனை பத்தி குறைவா பேசினா அதை கேட்கறதே தப்பு, நிந்தனைன்னு இருக்கு இல்லையா, அதை கேட்கறதே தப்பு. பொதுவாகவே இன்னொருத்தர் பேர்ல பழி சொன்னா நம்ம பேசாம காலம் மூடின்னு போயிடணும். இந்த உலகத்தை சுலபமான ஒண்ணு என்ன தெரியுமோ இல்லையோ, மற்ற பேர்ல படி போடுறதுதான். கவிழும் வெஞ்சிலை கை வென்றி காகுத்தங்கற்பினேனை, காப்புளைக்கு ஒரு இருக்கின்ற எண்ணெய், ராகவன் தேவியே சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி என்னை உண்மைய படத்துல பாக்குறியே, ஒவிடை ஒழுக்கம் நோக்க. என்னப்பா ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, படித்தவனுக்கு அழகு அது இல்லையா, இந்த ஒழுக்கத்தையே பார்க்கலையே. ஒழுக்கத்திலேயே சிறந்தது தெரியுமோ இல்லையோ, வால்மீகி முதல்லே சொன்னாடியே, சாரித்திரேனத்தை கஹாயுத்தா, சரீரத்தினாலே தூய்மையானவன், மாற்றான் மனைவியை விரும்பாதவன் எவனோ அவன்தான் ஒழுக்கம் உள்ளவன். ஆனால் ஒழுக்கமே இல்லாத நீ
உங்களை புனிதரையும் அவையை நாய் வேட்டார் என்ன யாகம் பண்றா? இந்த யாகத்துல ஹரிஸ் இருக்கு, இந்த ஹரிஸ் தேவர்களுக்கு கேவலம் ஒரு நாய் அந்த ஹரிஷை தான் தரணும் அப்படின்னு நினைச்சா முடிகிற காரியமா? எனவே ராமன் என்னும் அவனுக்காக இருக்கின்ற ஹரிஸ் நான். இங்க ரெண்டு ஸ்லோகம் ஞாபகப்படுத்தி ஆகணும். ருக்மணி கல்யாணத்துல ருக்மணி சொன்னா ராமனுக்கு, அதாவது கண்ணனுக்கு என்றே இருக்கின்ற என்னை சிசுபாலன் என்பவர்கள் நினைத்து பார்க்க கூட முடியாது. எப்படின்னா சிம்மத்துக்கு என்று இருக்கின்ற உணவை நரி நினைத்து பார்க்க முடியாது. என்ன இதே ஆண்டாள் சொன்னார், வேள்வியிலே இடப்படுகின்ற அபிசை நரி புகழ்ந்து பார்க்க கூட முடியாது. இப்படி ராமனுக்கு என்று இருக்கின்ற என்னை நீ அருகிலே வந்து நிற்க கூட முடியாதவன் ஞாபகம் வச்சுக்கோன்னா அவனுக்கு கோபம் வருது. அவசியம் வினஷந்தி இப்படிலாம் பேசினேன்னா உனக்கு சொல்ல வரும் அப்படின்னா கிட்ட சொன்னா அவன் வார்த்தையே சொன்னான், நீ சொல்லத்தான் சரி எல்லா ராட்சசர்களும் அழிய போறா, என்ன ராட்சசர்களின் தலைவராக இருக்கின்ற உனக்கு ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா, உனக்கு புத்தி கெட்டு போயிருக்குன்னு சொன்னா, உனக்கு புலன் அடக்கம் இல்லைன்னு சொன்னா, உன்னால் பரிபாலிக்கப்படுகின்ற அத்தனை ராட்சசர்களும் நிச்சயமாக அறிந்து வரப்போகிறார்கள். ஒரு நாட்டை பாதுகாக்கின்ற அரசனுக்கு ஒழுக்கம் முக்கியம். அரக்கர்களின் தலைவனான உனக்கு ஒழுக்கம் இல்லை, எனவே அவசியம் நீ சொன்னது போல அவர்கள் அழிய போகிறார்கள். அபகிருத்ய சசீம் பாரியாம் சத்தியம் இந்திரஸ்ய ஜீவிதம். ஒருவேளை இந்த இந்திரனுடைய தேவி இருக்கிறதுள்ள இந்திராணி அவள் அபகரிச்சுட்டு அதனால உயிர் வாழ்ந்தாலும் வாழலாம். நஜ ராமஸ்ய பாரியாம் மாம், ராமனின் தேவியா இருக்கின்ற என்னை அபகரித்து விட்டு பிறகு சௌக்கியமான் பரேத்து ஏண்டா சௌக்கியமா இருக்க போற அப்படின்னு சொன்னான். ராமனன் சொன்னான் கோபத்துல, திருஷுலோகேஷு விக்ஷாதம், மூன்று லோகங்கள்லயே கேட்டுப்பார் ராவணன் எல்லாருக்கும் தெரியும். என்னை நாயகனாக ஏற்றுக்கொள், எரி பர்தனி விச்சியாமனு வராரோகே, நான் சொல்றேன் கேடு வேற வழி கிடையாது, உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. ஆகவே நீ என்னை விரும்பித்தான் தீர வேண்டும். தவாகம் சம்பத்தி, இப்போ இந்த இடத்துல இந்த காட்டுல என்னை தவிர வேற யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது, எனவே உனக்கு நான் பத்தி அப்படின்னா உடனே சீதைக்கு பாவம் என்ன சொல்ல சொல்றேன், உடம்பு நடக்கிறது பேசிட்டே இருந்தான். சீதையை அப்படியே அபகரிக்கணும் முடிவு பண்றான். ஆயுதையை தீண்டான் அயல் முன் சிந்ததையா, சீதையை அபகரித்த விடயத்துல மூன்று விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வால்மீகி ராமாயணத்துல சீதையை அப்படியே தூக்கிண்டு அபகரிச்சுட்டு போனான்னு எழுதியிருக்கார். கம்பன் மண்ணோடு பறித்து கொண்டு போனான் அப்படின்னு எழுதியிருக்கார். துளசி சீதையே இல்லை, அக்னி பகவான் பொய்யான சீதையை கொடுத்து உண்மையான சீதையை தான் எடுத்துட்டு போயிட்டான்னு எழுதுறான். ராவணன் சீதையை அபகரித்தான் என்ற செய்தி ஒன்று இப்படி மூன்று விதமாக எழுதியிருக்கிறார்கள். இது என்ன காரணம்? காலத்திற்கு ஏற்ப நாகரிகம் மாறுகிறது, நாகரிகத்திற்கு ஏற்ப சொற்களை பயன்படுத்த வேண்டும். வால்மீகி காலத்துல அரக்கனாக இருந்தவன் அரக்க குணத்தினாலே அபகரித்துக் கொண்டு போனான் என்று வால்மீகி ஸ்பஷ்டமா எழுதினார். கம்பன் பார்த்தான், என்னதான் இருந்தாலும் மாஸ்டர்மாவே பிடிச்சு இழுத்துட்டு போனான் சொல்றது அவ்வளவு நாகரிகமா இல்லையே நினைச்சான். ராவணனுக்கு சாபம் இருந்தது அப்படிங்கறத அவன் கேள்விப்பட்டிருக்கான். எந்த பெண்ணையும் அந்த பெண்ணினுடைய விருப்பம் இல்லாமல் தீண்டுவாயானால் நீ இறந்து விடக்கணவாய். ஆகவே சாபம் இருந்ததுனால பயந்தான், பயந்த அவனுக்கு ஆற்றல் அதிகம் ஆகையினாலே இளவன் பூமியை வேரோட சேர்த்து பர்ணகசாலையோடு கொண்டு போனான்னு எழுதினான். துளசி பார்த்தார், ரொம்ப மென்மையான மனம் துளசிக்கு. நான் துளசி தான் இந்த உள்ள கொண்டு வரல, துளசி பக்தி மயம்,
சீத்தைன்னு ஒரு இடத்துல கூட அவர் சொல்லல, சியா அப்படின்னு தான் சொன்னா அது வந்து கொஞ்சம் வள்ளினுமா, மென்மையான எங்க அம்மாவை போய் வள்ளின இடத்தால குறிப்பிடுவது நியாயம் இல்லை, ஆகையால சியா சியா ராம் தான் சொல்லுவாங்கல்லாம், நாத்தெல்லாம் போனா சியா ராம் தான். அவன் பார்த்தா அக்னி பகவான் என்ன பண்ணாராம், மெய்யான செய்தியை தான் எடுத்துட்டு போய் ஆராதனம் பண்ணிட்டு பொய்யான செய்தியை ராவண தூக்கும்படியா பண்ணார்னா, இன்பா மூணு பேர் எழுதிருந்தும் மூணு வாரத்துக்கு சரி, ஆனா கடைசியில் ஒரு இடம் வர்றது சிபி அக்னியில இறங்கிட்டு ஏன் அக்னியில இறங்கணும் கேள்வி கேட்டா, இந்த மூணும் சேர்த்து பதில் சொல்லிடலாம். ஆகிய மாதிரி என்ன பண்ணவன் தீண்டான் அயன் முன் சிந்தகையார் தூண்டான் எனலாம் தோல் வழியால், ஒவ்வொரு தோல் எப்படி இருக்கும்னா கம்பம் மாதிரி இருக்குமா, 20 கைகள் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட அவன் கீண்டான் நிலம் யோஜனை, ஒரு யோஜனை தரைக்கு கீழே போக முடியா, இந்த பர்ணக சாலையோட அபகரிச்சுட்டு போனார். இது கம்பராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல ஜக்ரக ரவண சீதாம் கொடுமை ரோகமெல்லாம் படிக்கவே பயப்பட வேண்டும், கூந்தலை பற்றி இழுத்தான் அப்படின்னு எழுதுறார். அப்படின்னா எப்படின்னா புதன் கிரகம் எப்படி ரோகிணிகிர நட்சத்திரத்தை பாதிக்குமோ அப்படி, ரோகிணி நட்சத்திரத்துக்கு புதன் வந்து பகை, உடனே நான் ஜாதகம் பார்க்கறத வால்மீகி எழுதியிருக்கார், ரோகிணியானவள் புத கிரகத்தினாலே பாதிக்கப்படுவது போல ஜக்ராக ராவணகா சீதாம் பத்மாட்சி முத்தேன்னு சொல்ல இடது கையால அப்படியே பற்றி இழுத்துண்டு தன்னுடைய தேர்ல தன் பக்கத்துல உட்கார வச்சுண்டு கிளம்பினால இன்னும் ஒரு படி மேல போய்க்கார், ஊர் தன்னுடைய தொடை இருக்க உர்வோத்து தட்சிணேனை வலது தொடையில சிறிய அபகரிச்சு வச்சுட்டு இங்கேது பரிஜக்ராகா, இங்கே பரிஜக்ராகம் படம் அந்த பாவிதான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. அப்படி சீத்தைய அபகரிச்சுட்டு போனான், அபகரிச்சுட்டு போகவே அவருக்கு அதனால பாவம் அது இந்த சீதையினுடைய அபகரிக்க விஷயத்தை கூர்ம புராணம் ஒரு விதமா சொல்றது, சப்த புராணம் ஒரு விதமா சொல்றது, ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு வகையான கதையை சொல்றது. காரணம் என்னன்னு கேட்டா காலத்துக்கு தகுந்த மாதிரி அவரவர்களுடைய யோஜனைக்கு தகுந்த மாதிரி சொல்லுகிறார்கள், ஆனால் அபகரித்தான் என்பது மட்டும் உண்மை. அபகரிக்கப்பட்ட அவள் ராவே துக்கார்த்தா, துக்கத்தினால ராமா அப்படின்னு கதறினாலாம், ராமம் தூரம் கதேவனே, இந்த ராமான்ற ரெண்டு எழுத்து இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு எழுத்த சீத்தை என்ன பண்ணா துக்கத்தினாலே வருத்தப்பட்டவராக ராமான்னா அன்னைக்குதான் ஆரம்பிச்சது. அட ராமான்னு சொல்ல முடியும், கேட்கக்கூடாத விஷயத்தை கேட்டா நம்ம என்ன சொல்றோம், அட ராமான்ற முடியும். வாழ்க்கையில சிரமம் வளர்த்து ராமனை நினைச்சோம்னா அந்த சிரமம் போயிடும், சிரமத்துல காப்பாற்றுறவன் ராமன் தான். அதனாலதான் ஹே ராமா அப்படின்ட்டு தன்னுடைய கணவன் பெயரை சொல்லக்கூடாது என்று இருந்த போதிலும் கூட ஆபத்து காலத்திலே காப்பாற்றக்கூடிய இரண்டு எழுத்து ராமா என்ற இரண்டு எழுத்து தான் என்று புரிந்து கொண்டு ராமே சீதா ராமம் தூரம் கதேவனே. அப்புறம் பார்த்தா அப்பா லக்ஷ்மணா குழந்தை நீ எங்கெல்லாம் இருக்க, அது பார்த்தா குரு சித்த பிரசாதக அவர் அருமையான வார்த்தை போட்டார், பெரியவாளே மதிக்கின்ற உள்ளமுடையவனானவனே. இப்ப இந்த வார்த்தையை வச்சுனோம்னா லக்ஷ்மணனை சொல்லவே வெளிப்புறமா சொன்னதை விட உள்ளூர லக்ஷ்மணத்துல ஒரு அம்மாவுக்கு குழந்தை எந்த பிரீதி உண்டோ அந்த பிரீதி உண்டு. இந்த பிரீதியுடைய கேட்ட ரொம்ப பெரிய கேரக்டர், இப்ப நினைக்கிறா குரு சித்த பிரசாதகா பெரியவா இடத்துல ரொம்ப மரியாதை உள்ளவன்டா நீ, அப்படிப்பட்ட லக்ஷ்மணா அப்படின்னு கதறினார். கம்மல் பார்த்தா இயற்கையை கூப்பிட்டு அழுதாலாம், உறக்க கத்தினா காட்டுல இருக்கிற மலை காடு என்ன, மலையே மரணே மயிலே கோயிலே கலையே பின்னாயே கலையிலே பீடியே, காட்டுல இருக்கிற எல்லாரும் எல்லா ஜீவனையும் மலையே ராவணன் அபகரிச்சுட்டு போறான்,
ராமன் பார்த்தியானா அவன் அவனத்தி மூணான்னு சொல்லும். ஏ மரங்களே, நீங்கெல்லாம் அசஞ்சு அசஞ்சு பார்த்துட்டு இருக்கிறே, நீங்களாம் ராமன் வந்தாக்க ராவணன் அபகரிச்சுட்டு போனோம்னு சொல்லுங்கோ. மயிலே, எப்போ என் இதில் வந்து ஆடுவேனி, இப்போ ராமனை பார்த்தா நான் என்ன அபகரிச்சுட்டு போனான் அப்படின்னு சொல்லுங்க. பொயிலே நீ சொல், கரையில ஆன்மான், ஆன்மானே நீ சொல், பிணையில பெண்மான், பெண்மானே நீ சொல், கழிவுல ஆண் யானை, ஆண் யானையே நீ சொல், பிடியே அப்படின்னா பெண் யானை, பெண் யானையே நீ சொல். நெல்லையாக உயிரே நெல்லே நீ நற்போய் அவள் போயிருக்கிற ராமகிருஷ்ணன் உலாயா வலியில் ஊரையில் ஊரையில் அபகரத்தில் ராவணன் என்னை அபகரிச்சுட்டு போனா அப்படிங்கிற செய்தியை நீங்கள் சொல்லுங்கோ. வழியில் கோதாவரி வந்தது, கோதாவரியே குளிர்வாய் குழைவாய் அம்மா, எல்லாரையும் குளிர வைக்கிறியே, எல்லாரையும் சந்தோஷப்பட வைக்கிறியே, மாதாயாய் எனக்கு சாதாரணவர் நீ, மனநே தெளிவாய் நீ என்ன பண்ணணும் தெரியுமா, கோதாவு நர்வாரு நீ நபோய் நீதான் ஒன்றும் தெரியாம ஐயோ பாவம் ஐயோ இருக்காது ராமேஸ்வரர்கள் ஓடுறதுக்கு நீ ஓடுறையோ இல்லையோ, நீ ஓடி போய் என்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறத கோதாவரியை சொல்லு. தெளிவாக அவர் வியாக்கியானம் பண்ணான், கோதாபிஷேத காபிஷேத கதறினார், கோதாவரி தடுக்கிற ராவணனை ஆகையினால கோதாவரிக்கு தோஷம் உண்டு அப்படின்னு பெரியவா எழுதியிருக்கான். இப்ப தீர்த்தா மாறலாமா ஒருத்தர் கேட்டார், இப்ப தீர்த்தா மாறலாமான்னு ஒருத்தர், என்ன ஆச்சுன்னா தோஷம் போயிடுச்சு உண்டா, எப்படி போச்சுன்னு கேட்டார். ஆண்டாள் பிறந்தாராம், ஆண்டாளுக்கு கோதா அப்படின்னு பேர் வச்சாராம், ஆண்டாளுடைய பேராகிய கோதா என்ற இரண்டு எழுத்து சேர்ந்து விட்ட காலத்தினாலே அப்பொழுது பழியை ஏற்றுக்கொண்ட அந்த கோதாவரி நதி இப்பொழுது புகழ் பெற்றதாயிற்று விளக்கம் எழுதினார். கோதாவரியை பார்த்தோம் பிள்ளைகளே, நீங்கள்லாம் போய் சொல்லுவோம் இப்படி இயற்கையை பார்த்து அதுதான் கடைசியில காட்டிற்கு தேவதையா இருக்கின்ற வன தெய்வத்தையே நீ சாட்சி, ராவணன் அபகரித்து கொண்டு போகிறான், நீ சாட்சி நீ சொல்லுவாயாக என்று சொல்லி கடைசியில ஜடாயுவ நினைக்கிறார். ஜடாயோ பஷ்யமாமல்யம், ஜடாயு நீ எந்த மரத்துல உட்காந்துருக்கேன்னு தெரியல எனக்கு, என்ன பாரு ராவணன் அபகரிச்சுட்டு போற ஆரே நாசேந்திரே நாதா, இந்த அரக்கன் ராவணன் இருக்கானே என்னை அபகரிச்சுட்டு போனான், கொஞ்சம் கூட கருணையே இல்லாம என்னை அபகரிச்சுட்டு போறான் என் ஜட்டாயுவே, நீ எங்க இருந்தாலும் என் குரல் கேட்கிறதா என்ன பாரும் அப்படின்னு ஜடாயுவை பார்த்து சொன்னா. ஜடாயு எழுந்து விடுகிறார், நாளை காத்தால ஜடாயு மோட்சம்.